கத்திரிக்காய் கருவேப்பிலை செய்ய போகிறோம். கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதில் சொத்தையெல்லாம் இருக்கும் கத்திரிக்காய், நீங்கள் சொத்தையெல்லாம் கத்திரிக்காய் பார்த்து கட் பண்ணிங்க. சென்ட்ரல் ஒரு கத்திரிக்காய் சொத்தையாக இருக்கும், அதான் நீங்கள் க்ளீனாக பார்த்து கட் பண்ணிங்க. தோலை அப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு கட் பண்ணிங்க. அந்த கருவடை க்ளீன் பண்ணுறது எத்திலி கருவடு பாருங்க. தலையெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் க்ளீனாக எடுத்துருங்க. தலையிலேருந்து இந்த கீழ் பக்கம் வரைக்கும் கொஞ்சம் எடுத்திங்கன்னா நமக்கு க்ளீனாகிடும் கருவடு. இதே மாதிரி எல்லா கருவடையும் நம்ம கால் கேஜி போடுறோம். கருவடு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா சுத்தமாக நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தனி வச்சு ஒரு மூணு முறை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துருமோ அந்த கழுவுக்கெல்லாம் க்ளீனாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த தலையை எடுத்துட்டு அந்த தலை கீழ்ப்பாக உள்ள பகுதியும் கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துட்டால் சுத்தமாகிடும் கருவடு. இப்போ நல்லா பார்த்துங்க, இந்த தலை எடுக்கணும். அப்படியே இந்த கீழ் பகுதியும் கொஞ்சமாக எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா கருவடு சுத்தமாகிடும். தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம், நம்ம கருவடை போட்டுடலாம். அதாவது கருவடை பொறுத்த அளவுக்கு நம்ம க்ளீனாக கரெக்டான முறையில் க்ளீன் பண்ணோம். அதேமாதிரி சுடு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் க்ளீனாக கழுவிடணும். கழுவுனா தான் நம்ம இந்த அழுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள். இந்த மேலே உள்ள தோலுங்களோ அழுக்குங்களாம் க்ளீனாக போயிடும். அதுமாதிரி கழுவு தான் கருவடு கழுவு நிறைய டேஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதும் கரெக்டான முறையில் க்ளீன் பண்ணணும். இதுமாரி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறதும் அது எவ்வளோ இது போகுது பாருங்கள். இது மாதிரி ஒரு மூணு நாலு முறை க்ளீனாக கழுவிட்டிங்கன்னா கருவடு சுத்தமாகிடும். சுத்தமானதுக்கப்புறம் நீங்கள் சாம்பாரில் காரகம் போட்டிங்கன்னா அருமையாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் பாருங்கள். இது ரெண்டாவது முறை போட்டு கழுவுறேன். இதை கழுவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு முறை போட்டு கழுவி க்ளீனிங் கழுவு கழுவுனிங்கன்னா இதில் உள்ள மண் கருவடு கழுவு கருவடில் வந்து எப்பயுமே மண் கல்லாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுற கழுவுறமோ அந்தளவுக்கு இந்த மண் போயிடும், கல் இருந்தாலும் கீழே வந்துடும். அடுத்து கருவடை சுத்தமாக க்ளீன் ஆகும். அதுமாதிரி க்ளீன் பண்ணி செஞ்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். எந்த அளவுக்கு கழுவுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இதுமாதிரி க்ளீனாக ஒரு நாலு முறை கழுவிங்க பாருங்க. இப்போ நாலாவது முறை கழுவுறேன். இந்த நாலு முறை கழுவு கழுவு பாருங்கள் அழுக்கெல்லாம் க்ளீனாக வந்துடும். அடுத்து இந்த கல் மண்ணெலாம் இருக்காது. இதில் கருவாடில் உப்பு ஜாஸ்தி இருந்தால் கூட இந்த கழுவும் போது வெளியே வந்துடும். எப்போ கருவாடு கழுவு வச்சாலும் உப்பு கம்மியாக போடுங்க. லாஸ்ட்டில் ஒரு முறை உப்பு எவ்வளோங்கன்னு பார்த்துட்டு போட்டுங்க. நல்லது பாருங்கள், நாலு முறை க்ளீனாக கழுவாச்சு. கழுந்தவரை எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக பாருங்கள். இந்த அளவுக்கு என்ன கருவடு குழம்பு கசு போகாது, நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். அதாவது க்ளீன் பண்ணுறதும் கழுவுறது தான் சுத்த மெயினான வேலை கருவடு குழம்புல. இந்த அளவுக்கு க்ளீனாக க்ளீன் பண்ணிங்க. கருவடு காக குழம்பு செய்கிறதுக்கு பாருங்கள் கருவடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், ஒரு கிலோ கருவடு வந்து கால் கிலோ கருவடு, ஒரு கிலோ கத்திரிக்காய் பாருங்க களி கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் கருவடு எப்பயுமே. கத்திரிக்காய் எப்போ கட் பண்ணணும் தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், வீட்டு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு, மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு, மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் கலருக்காக ஒரு அரை ஸ்பூனு, கடுகு, தேங்காய் ஒரு மூடி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள். அரை கிலோ தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கிலோ வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி, நம்ம பூண்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு நல்லெண்ணெய் 150 ml எடுத்து வச்சுருக்கேன். எப்போ செஞ்சாலும் நல்லெண்ணெய் செய்யுங்க, கருவடு குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மண்பானையில் செய்ய போகிறேன் பாருங்கள். மண்பானை புதுசாக வாங்கி வந்திருக்கேன். ஆனால் அந்த வாசனையே பாருங்கள், மண் வாசனை சூப்பராக இருக்குது. இப்போயே வாசனை சூப்பராக இருக்குது. இந்த பானுடைய வாசனை எல்லாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள். மண்பானை மண் சட்டி வந்து கேஸில் வச்சாச்சு. அடுத்து பாருங்கள், நல்லெண்ணெய் ஒரு 150 ml ஊற்றிக்கலாம். ஃபியூர் செக்கில் ஆட்டம் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப கருவடு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு போட்டுடலாம். அப்புறம் கடுகு பொறிஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுடலாம். அது தேவையான அளவு பூண்டு போட்டுடலாம். பாருங்க, அரை கிலோ பெரிய வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் கூட நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டும் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் பாருங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வெங்காயம் க்ளீனாக ஃப்ரை சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். நம்ம லாஸ்ட்டில் வந்து உப்பெல்லாம் கம்மியாகவே போடணும். லாஸ்ட்டில்
நாங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக பார்த்துக்கணும், ஏன்னா கரோடில் உப்பு இருக்கும், அதனால் அது கரோட இது வெங்காயம் வதக்கி மட்டும் உப்பு போட்டுருக்கு. அப்படிங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுமாதிரி நம்ம எப்போ நம்ம கத்திரிக்காய் போடுறோமோ அந்த டைம் தான் தண்ணி எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். அது தக்காளி வெங்காயத்து கூட தக்காளி போட்டு கத்திரிக்காய் போடணும், அது நல்லா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகாது. அதனால் இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போடாச்சு, அப்படியே 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் மடித்து தெளிப்பு விடலாம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு, ஃப்ரையாக இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணலாம், தக்காளி சேர்க்கலாம். 1/2 கிலோ கட் பண்ணி தக்காளி இருக்குது, அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதனால் கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது, வதங்கியிருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு போட்டுடலாம். அது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுடலாம். அது பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய் தூள், மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துக்க வரும்போது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அப்படியே பாருங்கள், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு 1 ஸ்பூன் போடுங்க, ஜாஸ்தி வேணாம், இவ்வளோ போதும். நல்லா ஃப்ரை ஆகும், 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் கத்திரிக்காய் கரெக்டாக ஒரு கிரேவி பார்த்து வந்திருக்கு, இந்தளவு க்ளீனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 சம்மா அளவு புளி எடுத்து க்ளீனாக கரைச்சி வச்சுக்கோ, 10 நிமிஷம் ஓவர் வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் 1 மூடி எடுத்து துருவி க்ளீனாக அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் தேங்காய் பாலாவும் சேர்க்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு கலர் கலக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா ஒரு கிரேவி பார்த்து வந்திருக்கு, வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளீனாக வேக வைக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிங்க, அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா உங்கள் இஷ்டத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் வெந்ததுக்கப்புறமா அது இன்னும் கிரேவி டைப்பில் வந்துடும். இப்போ அந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். பாருங்கள் கருவாட்டு குழம்பு, கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கிரேவி பார்த்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் என்ன பண்ணோம், இப்போ நான் என்னென்ன போட்டுருக்கணும் பாருங்கள், ஆச்சி மஞ்சள் தூள் தான் போட்டுருக்கோம். நம்ம எல்லாமே ஆச்சி எடுத்து தான் போட்டுருக்கோம். கருவாட்டு குழம்புக்கு ஆச்சி மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அது பாருங்கள் ஆச்சி மல்லித்தூள் போட்டிருக்கேன். அது பாருங்கள் இப்போ நான் ஆச்சி கரம் மசாலா கொஞ்சம் போட போகிறேன். ஆச்சி மிளகாயத்தூள் போட்டிருக்கேன். நம்ம என்ன நம்ம வீட்டை எடுத்து சேர்த்துக்கோன்னா, நம்ம வீட்டு மிளகாயத்தூள் மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். எல்லாமே ஆச்சி தான் செஞ்சுருக்கேன். எல்லாமே ஆச்சியே போடுங்க. ஆச்சி 1st கிளாஸாக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கோம், டேஸ்ட் வந்து 1st கிளாஸாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆச்சியே போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது. பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஜாஸ்தி வேணும், 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாச்சு. அது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சு கருவாடு க்ளீனாக கழுவிருக்கோம். க்ளீன் பண்ணிட்டு கட்டான முறை கழுவிருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண மாதிரி செய்யணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, ஸோ இப்படி ஒரு கலக்கு அப்படி ஒரு கலக்கு. இந்த கருவாடு போட்டதுக்கப்புறம் ஜாஸ்தி நேரம் வேணும்னு தேவையில்லை, 1 நிமிஷம் வந்தாலும் போதும். மறுபடி சட்டி மூடி வச்சிட்டோம்னா அதே ஒரு 2 நிமிஷம் நல்லா க்ளீனாக கொதிக்கும், அதே போதுமாக இருக்கும். நல்லா ஒரு கலக்கு கலக்கிங்க, இப்படி ஒரு கலக்கு அப்படி ஒரு கலக்கு. இவ்வளோ தாங்க இந்த மண்பானை செட்டில் செய்யறதுக்கு. அதுக்கும் இப்போவே மனம் அப்படியே இவ்வளோ ஒரு க்ளீனாக தூக்கி கொடுக்குது. சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போல் தெரியுது, சாப்பிடாது தெரியும் அப்படின்னு. இவ்வளோ தாங்க கத்திரிக்காய் கலக்கம் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா க்ளீனாக வேகிட்டு போதும். பாருங்க ஒரு 2 நிமிஷம் கருவாடு போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் க்ளீனாக வெந்துருச்சு. வந்து டேஸ்ட் அடிக்க பார்த்துடலாம். கருவாடி அடிக்க பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. மண்பாலில் செஞ்சது இருக்கோம், நம்ம ஆச்சி மசாலா தான் போட்டு எல்லாம் செஞ்சுருக்கோம். அப்படியே மாலம் சாப்பிட்டு முன்னாடியே அப்படியே நாகலேருந்து எச்சு ஊர் சாப்பிடலாமோன்னு தோணுது, அந்தளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு. இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதாக குழம்புல குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எல்லோரும் பகிருங்க. இது வந்து புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், பாய். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி
ரெண்டு நிமிஷம் ஆகுதுங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பானை அந்த மண் பானை செஞ்சு கொச்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள். மண்பானையோட ஸ்பெஷல் இதுதான், கேஸ் ஆஃப் பண்ணி ரெண்டு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உடம்பு க்ளீனாக கொச்சிக்கிட்டே இருக்குது. இந்த மண்பானை செஞ்சு அவ்வளோ நல்லது, ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் வேறு. இது எல்லாமே மண்பானை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், எல்லோரும் நல்லா இருப்பீங்க, என்னன்னைக்கு நல்லா இருப்பீங்க.